بسم الله الرحمن الرحيم والصافات صفا فالزاجرات زجرا فالتاليات ذكرا யாராவது ஒரு மனுஷன் மரணமாகிவிட்டார் சொன்னால் அந்த மரணத்தை தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த காரியங்கள் இருக்கா இல்லையா, அத்தனை விஷயத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த மரணத்துக்கு பின்னாடி ஜனாசாவில் கலந்து கொள்ளக்கூடிய விஷயம் இருக்குதா இல்லையா, இதுக்குன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு அருமையான ஒரு நன்மை தரக்கூடிய வகையில வந்து ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்கிறாங்க. கீராத்துங்கிற வார்த்தை என்ன பயன்படுத்திருக்கிறாங்க, அதாவது ரெண்டு உகது மலை அளவுக்கு கிடைக்கிறது எப்ப, அதாவது தொழுகை வைக்கிறதுல இருந்து அடக்க அந்த மௌத்தானதுல இருந்து அடக்கம் பண்ற வரைக்கும் உண்டான எல்லா காரியத்திலும் நம்ம கலந்து கொண்டோம் என்று சொன்னால் ரெண்டு உகது மலை இருக்குதா இல்லையா, அந்த உகது மலை அளவுக்கு நன்மை கிடைக்கும் சொல்லியிருக்கிறார். ஆனா ஒருத்தர் தொழுகையோடு வந்துட்டான், தொழுவை வச்சுட்டு அணிஞ்சிட்டா ரூவா பண்ணிட்டு வந்துட்டான்னு சொன்னா ஒரு உகது மலை அளவுக்கு என்ன செய்யும், அவனுக்கு நன்மை கிடைக்கும் சொல்லி நினைச்சிருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த விஷயத்துல வந்து நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னால், இந்த ஜனாசா தொழுகையில கலந்து கொள்வது மாத்திரம் கிடையாது, அந்த குடும்பத்தினர்களுக்கு நாம என்ன போய் ஆறுதல் சொல்ல வேண்டும், இந்த குழந்தை இப்ப இறந்துட்டாலும் பிரச்சனை இல்லை, அடுத்த அல்லாஹ் என்ன செய்யும் அவங்களுக்கு சிறப்பான குழந்தையை கொடுப்பா அப்படிங்கிற வகையில வந்து என்ன அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்றது ஒண்ணு இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து சமூகத்துல மாற்றமாக நடந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு வீட்டுல வந்து யாராவது மௌத்தாகிட்டாங்கன்னு சொன்னா அவங்க கவலையில என்ன செய்வாங்க, வருத்தத்தில் இருப்பாங்க, சாப்பிடாம கொள்ளாம இருப்பாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும், நீங்க அவங்களுக்கு சமைச்சு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அவங்க அந்த சோகத்துல சாப்பிட மாட்டாங்க, அந்த நிலையில சமைக்கவும் முடியாது. அதனால நீங்க என்ன செய்யணும், சந்திக்க போகக்கூடிய உறவுகள் தான் நீங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு சாப்பாட்டை கொண்டு போகணும். இன்னைக்கு நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அந்த வீட்டுலயே அந்த 3-ஆம் மத்தியம் 7-ஆம் மத்தியம் 40-ஆம் மத்தியம் சொல்லி என்ன செய்வோம், மூத்தான வீட்டுலயே நம்ம போய் என்ன செய்வோம், பிரியாணி எல்லாம் என்ன செய்யணும், வெட்டி கொடுக்கக்கூடிய காட்சியை தான் நம்ம என்ன செய்யணும் நம்ம பார்க்கணும். இது வந்து இஸ்லாமிய ஒரு நல்ல நடைமுறை கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை நாம என்ன செய்ய வேண்டும், எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதே போல அந்த தொழுகையில கலந்து இருக்கிற சமயத்துல இன்னைக்கு நம்ம தொழுகத்தான் செய்யறோம், ஜனாசா வந்துருச்சுன்னா அனுசிவோம் தொழுவோம் அவங்களுக்காண்டி துவா பண்ணுவோம். ஆனா வந்து நாம என்ன நினைப்போம்னா, ஒரு சடங்காக ஒரு ஜனாசா வந்துருச்சு உடனே நம்ம போய் தொழுவது அப்படிங்கிற மாதிரி இருக்க கூடாது. அதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னா, அபூதாவுதுல 3199வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதா சல்லைத்தும் அலல் மையத், ஒரு மையத்து வந்துருச்சு ஜனாசா வந்துருச்சு நீங்க துழு வைக்க போறீங்க துவா செய்ய போறீங்கன்னு சொன்னா அந்த தொழுகையும் துவாவும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஃபஹ்லிசு லஹு துஆ, ஒரு மானுட கடல்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இறந்து போயிட்டான், என்னுடைய சகோதரன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற வகையில அந்த துவா வந்து நீங்க என்ன செய்யணும், ஃபஹ்லிசு சொன்னா அர்த்தம் அல்லாஹ்வுக்கு தான் அந்த இஹ்லாஸ்ங்கிற அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது எந்த ஒரு விஷயத்தை என்ன செய்யணும், உளப்பூர்வமாக நம்ம செய்யணும் சொல்லி சொல்லுவோமா இல்லையா. இந்த விஷயத்துல ஒரு மையத்துக்கு நம்ம துவா பண்ற சமயத்துல ஏதோ ஒரு மையத்துக்கு வந்துருக்கு நம்ம தொழுகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உளப்பூர்வமான முறையில என்னுடைய சகோதரன் இறந்து விட்டான் அவனுக்காண்டி நான் துவா துவா பண்ணுகிறேன் அப்படிங்கிற வகையில் என்ன செய்யணும், ஒரு உளப்பூர்வமாக இஃப்லாசான முறையில வந்து என்ன செய்யணும், அந்த தொழுகையை நீங்க அமைச்சுக்கணும், அந்த துவாவை அமைச்சுக்கணும் சொல்லி என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இது அல்லாமங்க இந்த ஜனாசாவை நம்ம பின்தொடர்ந்து போறோமா இல்லையா, இப்ப எங்கெல்லாம் நம்ம பின்தொடர்ந்து போறது கூட வாய்ப்பு இல்லை, எல்லாமே கார்ல அடிச்சு நாங்க வாகனத்துல கொண்டு போயிடுறாங்க, ஊர்ல எல்லாம் நம்ம வந்து பின்னாடி பின்தொடர்ந்து போவோம். இந்த பின்தொடர்ந்து போற சமயத்துல நம்ம எப்படி போகணும், அந்த ஜனாசாவுக்கு முன்னாடி போகணுமா அல்லது பின்னாடி போகணுமா, எப்படி போகணும், பெரும்போது நாம பின்னாடி போகணும்னு சொல்லி நாம நினைச்சிரோம் வழங்கி வச்சிருக்கிறோம். ஆனா நீங்க புகாரில் நீங்க பாத்தீங்கன்னா முதல் பாகத்துல 985வது பக்கத்துல நீங்க பாருங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா, அன்தும் முஷய்யூன், நீங்க ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து போறீங்கன்னு சொன்னா அதுக்கு நீங்க மரியாதை கொடுக்குறீங்க, அதுல வந்து நீங்க மனிதாபிமானத்தை நீங்க காட்டுறீங்கன்னு சொன்னா எப்படி நீங்க போகணும் தெரியுமா, வம்சி பயண எதைஹா, முன்னாடி சில பேர் போகணும், முன்னாடி என்ன செய்யணும் சில பேர் போகணும், வஹல் பஹா, பின்னாடி கொஞ்சம் பேர் போகணும், பின்னாடி என்ன செய்யணும் கொஞ்சம் பேர் போகணும், வான் யமீனிஹா, வலது புறத்துல கொஞ்சம் பேர் போகணும், வான் ஷிமாலிஹா, இடது புறத்துல கொஞ்சம் பேர் போகணும். இப்ப நடு சென்டர்ல அந்த ஜனாசாவை வச்சுக்கிட்டு சுற்றி நாலா புறத்திலும் நீங்க என்ன செய்யணும், சூழ்ந்த நிலையில போகணும். நீ ஒண்ணும் பயப்பட வேண்டிய தேவையில்லப்பா, நீ வந்து அல்லாஹ்வுடைய குடும்பத்துல போய் உனக்கு அல்லாஹ் வந்து என்ன செய்வான், சொர்க்கத்தை கொடுப்பான். நீ போயிட்டாலும் குடும்பத்துக்கு நாங்க என்ன செய்வோம், எப்படி நாலு புறத்துல சுத்தி இருந்து உனக்கு நாங்க பாதுகாவலா இருக்கிறோமோ இதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துக்கு நாங்க என்ன செய்வோம், பாதுகாவலா இருப்போம் அப்படிங்கிற வகையில நாலு பக்கத்திலும் இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும். இது அல்லாம நம்ம வந்து பிரேதத்துல கலந்து கொள்ள முடியல.
ஒரு பக்கத்துல நம்ம அனுசரம் போய்கிட்டு இருக்கிறோம், ஒரு பக்கத்துல திருவழி அனுசரம் நம்முடைய வேலையாக போய் கொண்டிருக்கோம். இப்படி போய்கிட்டு இருக்க சமயத்துல ஒரு ஜனாசா வருதுன்னு வைங்க, அந்த நேரத்துல நாம எப்படி நடந்துக்கணும்? அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க, இதா ஆயத்துல் ஜனாசா, உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பக்கத்துல வந்து ஒரு பிரேதம் செல்வதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னா, ஃபகூமு, உடனே அந்த இடத்துல இருந்து நீங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னா எந்திரிச்சிடும். நன்றாக நம்ம கவனிக்கணும், ரசூல்லா வந்து சஹாபா குடும்பத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் வந்து ஒரு நபி வர்றேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் பள்ளிவாசலுக்குள்ள வர்றேன், உங்களை சந்திக்கிறக்காண்டி வர சமயத்துல அல்லாஹ்வுடைய ஒரு நபி வர்றாரு அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, எனக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில வந்து நீங்க எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, ஒரு ஜனாசா வந்து தெருவழிய போறதை நீங்க கண்டிக்குன்னு சொன்னா நீங்க உட்கார்ந்து என்ன செய்யணும், உடனே நீங்க வந்து எழுந்து அதுக்கு என்ன செய்யணும், மரியாதை செய்ய வேண்டும். எது வரைக்கும் ஹத்தா துஹல்லிஃபக்கும், இந்த ஜனாசா உங்களை விட்டு கடக்கின்ற வரைக்கும் நீங்க வந்து உட்கார கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிருக்கிறார். இதுல இன்னொரு விஷயத்தை நாம கவனிக்க வேண்டும், அதாவது காதிசியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி, ரசூல்லாவுடைய காலத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த இடத்துல வந்து பெரும்பகுதி வந்து யூதர்கள் தான் அனுப்பிச்சாங்க, அதாவது சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, முஸ்லிம்கள் அதிகமாகவும் அந்த யூதர்கள் வந்து சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த இடத்துல சஹல் என்று சொல்லப்படக்கூடிய, கைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ரெண்டு சஹாபிகள் நினைச்சாங்க, அந்த திருவழியா போய்கிட்ட சமயத்துல ஒரு யூத ஜனாசா நினைச்சது போதும், அப்படி போற சமயத்துல நினைச்சாங்க இவங்க எழுந்து நிக்கிறாங்க. அப்ப மத்த அவருடைய நண்பர்கள் சொன்னாங்க, இது சிறுபான்மையினர் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி, அங்க போகக்கூடிய ஜனாசா நினைச்சது ஒரு யூத ஜனாசா, நீங்க ஏன் எந்திரிச்சு நிக்கிறீங்க அப்படின்னு நினைச்சாங்க கேட்கிறாங்க. அப்ப அந்த ரெண்டு சஹாபி என்ன சொல்றாங்கன்னா, நாங்களா சுயமா எந்திரிக்கல, ரசூல்லா அப்படி எந்திரிச்சதை நாங்க பாத்துருக்கோம், ரசூல்லாவுடைய காலகட்டத்தில் நாங்கள் வாழ்க்கிற சமயத்தில் ஒரு யூத ஜனாசா அணிஞ்சு ஒரு வழியாக போச்சு, ரசூல்லா அணிஞ்சாங்க, அந்த யூத ஜனாசாவுக்கு மரியாதை கொடுக்கும் வகையை அணிஞ்சாங்க, எந்திரிச்சு நின்னாங்க. அப்போ நாங்கள் கேட்டோம் அது யூத ஜனாசாவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குற சமயத்தில் ரசூல்லா என்ன சொன்னாங்க, சுருக்கமாக சொன்னாங்க, அலைசத் நஃப்சன், அது யூத ஜனாசாவாக இருந்தாலும் எந்த ஜனாசாவாக இருந்தானே அதுவும் ஒரு மனித ஆத்மாதான, மனித ஆத்மாதான அப்படிங்கிற வகையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த சகோதரத்துவத்தை வந்து இஸ்லாமிய சகோதரத்துவம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராம உலகளாவிய ஒரு சகோதரத்துவமா அனுசுறாங்க கொண்டு வரக்கூடிய காட்சி அனுசரம் நம்ம பார்க்கணும். இது அல்லாமங்க இந்த மையத்தை குளிப்பாட்டுறாங்களா இல்லையா, யாராவது நீங்க குளிப்பாட்டுறீங்களா, ஆண்கள்ல பெண்கள்ல மையத்தை இந்த பக்கத்துல நிறைய பேர் போறதே கிடையாது, ஏன்னு சொன்னா அது போய் குளிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சுவாங்க, பயந்துகிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் நினைச்சுவாங்க பயந்துகிட்டு இருப்பாங்க. இந்த மையத்தை குளிப்பாட்டுற சமயத்துல அந்த குளிப்பாட்டக்கூடிய நபருக்கு வந்து ரசூலுல்லாஹி ஒரு ஒழுங்கு கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, மண் ஒரு மூத்தா போன ஒரு ஆளை வந்து ஒரு ஆள் குளிப்பாட்டுக்காருன்னு சொன்னால், இந்த குளிப்பாட்டுற சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக இப்போ நம்ம டிப்டாப்பாக இருக்கிறோம், என்ன நல்ல ஷோக்காக இருக்கிறோம், ஆனால் மைத்தா போயிட்டா அதில் ஒரு விபத்தில் நம்ம இறந்து போயிட்டு நம்ம இங்கே நம்முடைய உடம்புகளை பல்வேறு விதமான குறைபாடுகள், அது சில நேரத்தில் வந்து அவன் வந்து அசுத்தமான நிலையில கூட இறக்கக்கூடிய ஒரு கட்டம் இருக்கும். இப்போ இந்த குளிப்பாட்டக்கூடிய நபருக்கு ரசூலுல்லாஹி என்ன சொல்கிறாங்கன்னா, மன் ஹஸ்ஸல மையத்தன், ஒரு மனுஷன் ஒரு மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு பின்னாடி கத்தமாலேயே அவன் பல்வேறு விதமான குறைபாடுகள் அந்த பாடியில் அவன் பார்ப்பானா இல்லையா, இந்த குறைபாடுகளை வெளியில யார்கிட்டையும் சொல்லாமல் அவன் மறைத்தான் என்று சொன்னால், கஃபரல்லாஹு அறுபயின மர்றா, அல்லாஹ் அவனை 40 தடவை அல்லாஹ் மன்னிப்பான். அவங்க ஏதாவது பாவம் செஞ்சுட்டாங்கன்னா அல்லாஹ் நினைச்சுவானா 40 தடவை மன்னிப்பான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சுறாங்க சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், அப்ப அந்த வகையில கூட ஒரு மனுஷனுடைய குறைபாட்டை நினைச்ச கூடாது. இறந்து போனவனை பற்றி நம்ம குறை பேசணும் வைங்க, அவனுக்கு தெரியுமா, தெரியவே செய்யாது, அப்படி தெரியாவிட்டாலும் கூட அந்த குறையை நீங்க மறையுங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க நமக்கு சொல்லி காட்டிருக்கிறார்கள். இது அல்லாம இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, இறந்து போன ஆட்களுடைய அந்த விஷயத்தை நீங்க பேசுவீங்களா, நம்ம நிறைய இடத்துல போன சொன்னா அந்த மனுஷனை பத்தி பேசுவோமா இல்லையா, அப்படி பேசுற சமயத்துல வந்து அவனுடைய சரித்திரத்துல இருக்கக்கூடிய நல்ல பக்கங்களை தான் நம்ம புரட்டி பார்க்கிறேன், மோசமான பக்கத்தை என்ன செய்யக்கூடாது, புரட்டி பார்க்க கூடாது, அந்த இடத்துல வச்சு நீங்க நல்ல வார்த்தைகளை தான் பேச வேண்டும். ரசூலா சொல்றாங்க, இதா இதா அகலர்த்து மறியல அவள் மையத்தை, ஒரு நோயாளியை சந்திக்கிற சமயத்திலும் சரி ஒரு மையத்தை சந்திக்கிற சமயத்திலும் சரி, ஃபகூலு ஹைரன், நல்லதை தான் நீங்க சொல்லுங்க. அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க, ஃபைனல் மலாயிக்கத்தை அம்மீனு அலா மாத்தூன், அந்த இடத்துல வழக்குமார்கள் இருக்கிறாங்க, நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அவங்க ஆமீன் சொல்லுகிறார்கள் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நல்ல வார்த்தையை தான் நோயாளியை சந்திக்கிற சமயத்துல இந்த ஜனாசாவை பார்க்கிற சமயத்துல என்ன செய்யணும், சொல்லணும். இன்னொரு வாசகம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, புகாரில் 1993வது ஹதீஸா சொல்லப்பட்டிருக்கிறது, லா தஸுப்புல் அம்வால், நீங்க மூத்தா பண்ணக்கூட நீங்க திட்டவே செய்யாது, மூத்தா பண்ணக்கூட என்ன செய்யாதீங்க, திட்டவே செய்யாது. ஏன்னு சொன்னா, ஃபைன்னஹும் கத் அஃதூ இலாமா கத்தமும், இந்த உலகத்துல எதை பண்ணினாலும் அதுக்குண்டான வினையை அதை அனுபவிக்கிறதுக்கு அவங்க போயிட்டாங்க, அவங்களுக்கு கிடைக்க போதிப்பு,
நீங்க பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூத்தாக்களை பத்தி நீங்க திட்டாதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப இறந்து போன ஆட்களுடைய குறையே நம்ம பேசக்கூடாது என்று இருந்ததை சொன்னால் உயிருள்ள மனுஷனுடைய அந்த குறையை பத்தி புறம் பேசுறது கோல் சொல்றது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் எண்ணி பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்து ஆறு விஷயத்தை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். மீண்டும் ஒரு மீளாய்வு, அதாவது ஆரம்பத்துல நம்ம என்ன படிச்சிருந்தோம்னா யாராவது சந்திக்கிற ஒரு சமயத்துல என்ன செய்யணும் சலாம் சொல்லணும். இந்த சலாம் கூட என்ன செய்யணும் சாதாரண சலாம் சொல்ல கிடையாது, சண்டை போட்டிருக்கக்கூடிய ஆட்டையும் நம்ம என்ன செய்யணும் நாம முந்தி சலாம் சொல்லி உறவு புதுப்பிச்சுக்கிறோம்னு சொல்லி ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது விருந்து அழைப்பு நினைச்சிருக்கிறாங்க பதில் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க, அதுவும் பாகுபாடு இல்லாமல் நாம என்ன செய்யணும் விருந்து அழைப்புக்கு பதில் கொடுக்கணும். ஆலோசனை கேட்டால் என்ன செய்யணும் ஆலோசனை வழங்கணும், அதுவும் முறையான ஆலோசனை என்ன செய்யணும் நாம வழங்க வேண்டும். நோயிற்று விட்டால் நம்ம என்ன செய்யணும் நோயினாலும் விசாரிக்க வேண்டும், அதுவும் இறை சந்திப்புக்கு சமம் என்று அப்படிங்கிற நினைச்சிருக்கிறாங்க ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிறாங்க. கடைசியாக இறந்து போனால் அதை பின்தொடர்ந்து நாம் என்ன செய்யணும் செல்லணும், அது ஏழை ஜனாசாக இருந்தாலும் சரி இன்னொரு மதத்தை சார்ந்த ஜனாசாவாக இருந்தாலும் சரி நாம் என்ன செய்யணும் அதை பின்தொடர்ந்து போகணும். இஸ்லாத்தை பொறுத்தளவில் வந்து ஏகத்துவம் எப்படி முக்கியமோ அதே போல சகோதரத்துவம் முக்கியம். இன்னொரு மனுஷனுக்கு எந்த வகையில் என்ன செய்யக்கூடாது நாம இடையூறு செய்யக்கூடாது வகையில் நினைச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிருக்கிறாங்க. ஏகத்துவத்தை நம்ம வந்து நம்ம சரியாக நம்ம பாதுகாக்கிற மாதிரி இந்த சகோதரத்துவத்தை நாம பேணுகிறோமா அல்லது உடைக்கிறோமா அப்படிங்கிற விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் நம்முடைய மனசாட்சியை சொல்லிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுல் ஷார்மத்தாலா நாம் எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடப்பதற்குண்டான தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஸ்ரத் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.